இரண்டு நாட்கள் முடிவில் மலைக்க வைக்கும் வசூலை பெற்ற விக்ரமின் கோப்ரா. நடிகர் விக்ரமின் திரைப்பயணத்தில் ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் கோப்ரா. கிட்டத்தட்ட 8 கெட்டப்புகள் போட்டு விக்ரம் நடித்த இப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியாகியிருந்தது. அஜய் ஞானமூர்த்தி இயக்கிய இப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார். படத்தின் இசை வெளியீட்டு விழா எல்லாம் அமோகமாக நடந்தது. இப்படம் வெளியான முதல் நாளில் தமிழகத்தில் 10 கோடியும் ஒட்டுமொத்தமாக 12 கோடியும் வசூலித்திருந்தது. இந்நிலையில் 2வது நாள் வசூல் விவரம் வெளியாகியிருக்கு. அதன்படி தமிழகத்தில் மட்டுமே இப்படம் 2வது நாளில் 8 கோடி வரை வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்த வசூலாக கிட்டத்தட்ட 22 கோடியை வசூலாக பெற்றிருக்கிறது. இந்த வார நாட்களில் படத்தின் வசூல் கொஞ்சம் அதிகமாகும் என கூறப்படுகிறது. நேற்றைய மாலை காட்சிகளில் படத்திலிருந்து 20 நிமிட காட்சிகள் வெட்டி எடுக்கப்பட்டது. இதனால் படம் சற்று விறுவிறுப்பாக இருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.